வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நாவல் ரிவ்யூ. நல்ல நூல்களை வாசிச்சு அதை நீங்களும் வாசிக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துல ஆரம்பிக்கப்பட்டதுதான் உங்க நாவல் ரிவ்யூ சேனல். எழுத்தாளர் இந்திரா சவுந்தரராஜன். சோ இவருடைய மிஸ்டரி, அமானுஷ்யங்கள், த்ரில்லர் இந்த மாதிரியான நாவல்களுக்கு வாசகர்கள் வந்து ரொம்பவே அதிகம். இந்திரா சவுந்தரராஜன் அவர்கள் வந்து ரொம்ப ரொம்ப பிரபலம் அடைஞ்சது வந்து 90s கிட்ஸ் உடைய ஃபேவரேட்டான அந்த மர்ம தேசம் சீரியல்ல தான். தமிழ்ல மிஸ்டரி, த்ரில்லர், சோ இந்த மாதிரியான கதைகளை நான் வந்து ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டோட தேடும் போதுதான் எனக்கு வந்து இந்திரா சவுந்தரராஜன் அவருடைய எழுத்துக்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லணும். அவ்வளவு சூப்பரா இருந்து நிறைய புக்ஸ் வந்து வாசிச்சிருக்கேன். சோ இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எழுத்தாளர் இந்திரா சவுந்தரராஜன் அவர்கள் எழுதின டாப் 5 பெஸ்ட் த்ரில்லர் நாவல்ஸ். சோ இதைத்தான் வந்து பார்க்க போறோம். சோ இந்திரா சவுந்தரராஜன் அவர்கள் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட நாவல்ஸ் வந்து எழுதி முடிச்சிட்டாங்க. அதுல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அதாவது ஒரு பர்டிகுலர் தீம் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 3-4 கதைகள் இருக்கும். சோ அதை ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா ஒரு கதை களம்பத்தை வந்து நீங்க வாசித்தீங்க அப்படின்னா அடுத்த நாவல் நீங்க வந்து வாசிக்கும் போது அது கம்ப்ளீட்டா வேற ஒரு கதை களமா இருக்கணும். ஆனா இதுல வந்து சில நாவல்கள் வந்து அப்படி இருக்காது. ஆனா பெரும்பான்மையான நாவல்கள் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். சோ நீங்க இதுவரை இந்திரா சவுந்தரராஜன் நாவல் எதுவுமே வாசிக்கல அப்படின்னா, இந்த டாப் 5 லிஸ்ட்ல இருந்து உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு நாவலை வாசித்து பாருங்க, கண்டிப்பா அவருடைய ஃபேனாவே ஆயிருவீங்க. சோ அஞ்சாவது நம்ம லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா, வானத்து மனிதர்கள். மர்மதேசம் சீரியல்ல கடைசியா வந்த ஒரு சீரியல் தான் எதுவும் நடக்கும் அப்படிங்கிறது. அந்த சீரியல் வந்து டைரக்டர் நாகா அவர்களும் எழுத்தாளர் இந்திரா சவுந்தரராஜனும் ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வந்து அந்த ஸ்கிரிப்ட் தான் எழுதுறாங்க, நாடகத்துக்கு ஸ்கிரிப்ட் எழுதுறாங்க. ஆனா நாடகம் வந்து அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு போகல. சோ கிட்டத்தட்ட 35 எபிசோட்ஸோட அவங்க வந்து அந்த நாடகத்தை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த யூடியூப்ல அந்த நாடகங்க வந்து கிடைச்ச வரவேற்பை பார்த்துட்டு இந்திரா சவுந்தரராஜன் வந்து வானத்து மனிதர்கள் அப்படிங்கிற ஒரு டைட்டில் புக்கை வந்து எழுதினாங்க. ஆனா ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ் என்ன அப்படின்னா, நீங்க வந்து சீரியலை பார்த்துட்டு ரொம்ப உங்களுக்கு சீரியல் ரொம்ப பிடிச்சிருந்த அப்படின்னா அதனுடைய கண்டினியூஷன் தான் இந்த புக் அப்படின்னா அது கிடையாது. இது கம்ப்ளீட்டா ரொம்ப ஒரு புது கதை அப்படின்னே வச்சுக்கலாம். சோ அது கொஞ்சம் ஒரு நெகட்டிவ் மாதிரி இருந்துச்சு. பட் இதுலயும் பாத்தீங்கன்னா, கற்பக மரம், பிணத்தோட தெரியக்கூடிய ஒரு அகோரி, 18 சித்தர்கள், அந்த மலையில நடக்கக்கூடிய குற்றங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்கும். சோ ஓவராலா வாசிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனா அந்த கிளைமேக்ஸ் பாயிண்ட் வந்து பிரேக் ஆகும் பாத்தீங்களா, அதுக்கப்புறம் வந்து அந்த வாசிப்பு வந்து அந்த அளவுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்காது. சோ அதனாலதான் இது வந்து அஞ்சாவது லிஸ்ட்ல இருக்கு. நாலாவது நம்ம லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப பரபரப்பா போகக்கூடிய ஒரு ஜமீன் மாளிகையுடைய கதையான தினம் ஒரு உயிர். சோ இந்த நாவல் தான், அதாவது ஜமீன், அந்த ஒரு ஜமீன் மாளிகை இருக்கு, அந்த மாளிகைக்கு போகக்கூடியவங்க யாருமே உயிரோட திரும்ப மாட்டாங்க. சோ இப்படி ஒரு அந்த ஊர்ல ஒரு நம்பிக்கை இருக்கு. இப்போ அந்த பேய் படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜமீன் மாளிகைக்கு ஒரு திரைப்பட இயக்குனரும் அவருடைய உதவியாளரும் வந்து போறாங்க. இவங்க அதெல்லாம் கட்டுக்கதை அப்படின்னு சொல்லி போறாங்க. ஆனா அப்படி திரும்பும் போது அந்த உதவியாளர் வந்து இறந்து போயிடுறாரு. சோ அதுல இருந்து அந்த ஏகப்பட்ட லேயர் இருக்கும். நான் வாசிச்சதுல அதாவது நீங்க வந்து விக்ரம் வேதா அந்த படம் பார்த்திருந்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஃப்ரேமுமே ஒவ்வொரு லேயர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா அந்த சம்பவத்துல உள்ள ஒரு சின்ன ஒரு அறிகுறி கூட அதுக்கு பின்னாடி வரக்கூடிய ஏதாவது ஒரு காட்சியோடைய ஒரு தொடர்புடையதா தான் இருக்கும். சோ அதே மாதிரிதான் இந்த தினம் ஒரு உயிரிலையும் அவ்வளவு லேயர் பை லேயரா ஒவ்வொரு மிஸ்ட்ரியும் அன்ராவல் ஆகும். சோ ஏன் இந்த ஒரு ஜமீன் மாளிகையில இப்படி நடக்குது? அப்போ உதவியாளர் இறந்து போயிட்டாரு, ஏன் அந்த டைரக்டர் மட்டும் அவர் சாகல? சோ அப்ப அதுல ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. அது என்ன? அங்க ஒரு சித்தர் வர்றாரு, அவர் யாரு? அவருக்கும் அந்த ஜமீன் மாளிகைக்கும் என்ன கனெக்ஷன்? சோ இப்படி ஏகப்பட்ட லேயர் பை லேயரா மிஸ்டரிஸ் வந்து ரிவீல் ஆகும். ரொம்ப சூப்பரா இருக்கும். சோ மூணாவது நம்ம லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப பிரபலமான 5 வழி 3 வாசல். சோ 5 வழி 3 வாசல் உடைய புக்குடைய ரிவ்யூவை நான் வந்து நாவல் ரிவியூல ஏற்கனவே பார்த்திருக்கோம். அதுக்குண்டான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ரெண்டாவது லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா, 90s கிட்ஸ் உடைய நாடகமான ஒரு ஒர்க் அது ரகசியமாய் ஒரு ரகசியம். ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோயில், அந்த கோயிலுக்குள்ளால ராத்திரிக்கு அப்புறம் யாருமே போகக்கூடாது. ஏன் அப்படின்னா, சித்தர்கள் வந்து நாய் வடிவுல அந்த கோயில வந்து காவல் காக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை. சோ அதை மீறி சில பேர் போறாங்க, அவங்க வந்து இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, பக்கத்துல இன்னொரு ஆசிரமம் இருக்கு. அந்த ஆசிரமத்துல எப்பேற்பட்ட வியாதியும் வந்து ஒரு ஊமை சாமியார் வந்து குணப்படுத்துறாரு. அதே மாதிரி ஒரு முக்கியமான ஒரு குற்றவாளி ஒண்ணு இருக்காரு. அந்த குற்றவாளி யாரு அப்படிங்கிறது கடைசி வர விறுவிறுப்பா வாசித்துட்டே இருக்கணும். அதுதான் இந்த நாவலுடைய ரொம்ப ஒரு ஸ்பெஷாலிட்டி. அதுதான் இந்த நாவலை ஃபர்ஸ்ட் இடத்துல வச்சிருக்கு. ரகசியமாய் ஒரு ரகசியம்
ரகசியமும் ஏற்கனவே வாசிச்சிருக்கேன். சோ அதையும் நான் வந்து நாவல் ரிவ்யூ சேனல்ல ரிவ்யூ பண்ணி வீடியோவும் போட்டிருக்கோம். அதுக்குண்டான லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சோ இந்த அஞ்சு கதைகள்ல உங்களுக்கு எது பிடிக்குமோ நீங்க பிக் பண்ணி ரீட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா இந்திரா சவுந்தரராஜனுடைய மிகப்பெரிய ஒரு ஃபேன் ஆயிருவீங்க. இல்ல அப்படின்னா அந்த மிஸ்டரி த்ரில்லர் அந்த ஜேர்னருக்கு நீங்க வந்து ஒரு அடிக்ட் ஆயிருவீங்க. அதுல ஏன்ட்ட கேட்டீங்கன்னா, முதலாவது நீங்க வந்து ரகசியமாய் ஒரு ரகசியம் வந்து வாசிக்கலாம், ரொம்ப அருமையா இருக்கும். அதுக்கு அடுத்தால விட்டு விடு கருப்பா வாசிங்க. ரெண்டு கதைகளுமே ரொம்ப 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 பிரபாதமா இருக்கும். சோ உங்களுக்கு வந்து டைம் கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பா வாசித்து பாருங்க. நன்றி. அடுத்த வீடியோல வேற ஒரு ஃபேவரேட் புக் பத்தின இன்ஃபர்மேஷனோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். நாவல் ரிவ்யூ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானை ஹிட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.